நெருக்கமான நட்புன்னா போற நேரத்துல எல்லாம் பேசுவோம். தொழிலை பத்தி அவருக்கு தெரியும். சிம்கோ மீட்டர்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு 12-3 ஏற்கனவே ஐஎன்டிசியும் அந்த மேனேஜ்மெண்ட்டும் போட்ட ஒப்பந்தத்தை எதிர்த்து நாங்கள் ஸ்ட்ரைக் நடத்தோம். ஸ்ட்ரைக் வந்து 100க்கு 100 வெற்றி. விஸ்வநாதன் பள்ளிப்பாளையம் ஃபேக்டரி எல்லாம் உருவாக்கினவர் பெரிய ஆளு. சென்னையில் அதுக்கு ஒரு சர்வகட்சி கமிட்டி போட்டு கலைஞர் உள்படத்தில் இருந்தாங்க. எங்கள் தலைவர் விபி சிந்தன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீ போய் கலைஞரை போய் பாரு, அவர் விஸ்வநாதனை கூப்பிட்டு பேசுறதுன்னு சொல்லி ஏற்பாடாயி நான் போய் பார்த்தேன். கலைஞர் எங்கிட்ட பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டார். கேட்டுட்டு என்ன சொன்னார், நான் முதலமைச்சராக இருந்தால் கூட 12-3 உடைக்க ஒத்துக்க மாட்டேன். 12-3ங்கிறது தொழிலாளி தொழிற்சங்கம் நிர்வாகம் அரசாங்கம் அந்த செட்டில்மெண்ட் வந்து 12-3ங்கிறது மூணு பேரும் சம்மந்தப்பட்டது. ஒரு அரசாங்கம் போட்ட கையெழுத்து ஒப்பந்தத்தை நான் முதலமைச்சராக இருந்தாலே உடைக்க மாட்டேன். அது எப்படி இப்போ எம்ஜிஆர் போய் உடனே சொல்லுது நான். அதனால் அந்த நுணுக்கம் தெரிஞ்சு வரும்.